திருக்குறுங்கடியில் விளைநிலங்களை சேதப்படுத்தும் காட்டு பன்றிகளை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை மாவட்டம் களக்காடு மேற்கு தொடர்ச்சி மலையில் புலி, சிறுத்தை, கரடி, கடமான், செந்நாய் உள்ளிட்ட வனவிலங்குகள் மலையடிவார பகுதியில் கிராமங்களுக்குள் புகுந்து அவ்வப்போது பயிர்களை சேதப்படுத்தி வருகின்றன. இந்நிலையில் திருக்குறுங்குடியில் காட்டு பன்றிகள் தற்போது அடிக்கடி வருவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் வாழை, தக்காளி, மிளகு, சோளம் போன்ற பயிர்கள் சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். எனவே வன அதிகாரிகள் துரிதமாக செயல்பட்டு காட்டு பன்றிகளை விரட்டவும் சேதமான பயிர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் நடவடிக்கை எடுக்க விவசாயிகள் கோரிக்கை வைத்துள்ளனர்.